கும்பகோணம் அருகே பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த திமுக பிரமுகரை பறக்கும்படி அதிகாரி மடக்கி பிடித்து அவரிடம் இருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் அருகே பாபநாசம் சட்டமன்ற வாக்காளர்களுக்கு சிலர் பணம் பட்டுவாடா செய்து வருவதாக தேர்தல் அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவல் அடிப்படையில் பறக்கும்படி அதிகாரி பிரவீன் தலைமையிலான குழுவினர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது வீரமாங்குடி வடக்கு தெருவை சேர்ந்த லோகநாதன் என்பவர் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் சுதாவிற்கு கைச்சினத்திற்கு வாக்களிக்குமாறு தேவன்குடி கிராமத்தில் காலனி தெருவில் பணம் பட்டுவாடா செய்தது தெரிய வந்தது. அவரை பறக்கும்படி அலுவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். மேலும் அவரிடமிருந்து ₹7400 மற்றும் வாக்காளர் பெயர் அடங்கிய பட்டியல் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்க பணத்தையும் வாக்காளர் பட்டியலையும் கபிஸ்தலம் காவல்துறை ஆய்வாளர் மகாலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து கபிஸ்தலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீரமாங்குடி லோகநாதனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.